இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பக்தர்கள் தங்கும் அறையில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் ட்ரம்கள் திடீரென வெடித்ததில் கேரள பக்தரின் கார் தீப்பிடித்து எரிந்தது. இதில் 2 துப்புரவு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் கார் பற்றி எறிவதைக் கண்டு குடும்பத்தினர் கதறி அழுதனர். அத்தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, சம்பவத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? தற்பொழுது அந்த பகுதியில் நிலைமை சீராக இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கண்டிப்பாக ரோதமி, பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பழனிக்கு வரும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக திருக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தண்டபாணி நிலையம், இடுமன்குடில் மற்றும் கிரிவீதியில் உள்ள கோசாலை ஆகிய இடங்களில் தங்கு விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிக அறைகள் கொண்ட தங்கும் விடுதியான தண்டபாணி நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் கடம்பன் இல்லம் பகுதியில் அறை எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் காரை அறைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்களது கார் தண்டபாணி நிலையம் துப்புரவு பணிகளுக்காக கடந்த 2020 வாங்கப்பட்ட 3 பேரல்களில் 750 லிட்டர் அளவிலான வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரலை துப்புரவு பணியாளர்களான பிக்சால் மற்றும் முருகன் திறக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்தது. இதில் சானிடைசர் தெரித்து அருகில் இருந்த காரில் தீப்பற்றி எரிய துவங்கியது. வெடித்த சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த பழனி மற்றும் அடிவாரம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காரில் தீப்பற்றி எரிவதை அணைக்காக முயற்சி செய்தனர். இருப்பினும் சானிடைசரில் ஏற்பட்ட தீயை அணைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. மேலும் விபத்தில் தண்டபாணி நிலையத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட பிச்சால் மற்றும் முருகன் ஆகிய இருவர் பணியாளர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திடீரென தீப்பிடித்து குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பொதுவெளியில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரல்களை துப்புரவு பணியாளர்கள் திறந்த போது எதிர்பாராத விதமாக வெடித்து அருகில் இருந்த கார் தீப்பிடித்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் திருக்கோவில் நிர்வாகத்தின் அலட்சியத்தாலேயே தீ விபத்து ஏற்பட்டதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அவர்களை போலீசார் சமாதானம் செய்து அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தியதன் தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.